இது அறிவியலை பாமரர்களுக்கும் கொண்டு சேர்க்கக்கூடிய நிகழ்ச்சி சயின்ஸ் டீச்சிங் அகாடமியிலிருந்து நான் உங்கள் ராமமூர்த்தி நீங்கள் கேட்கவிருப்பது திஸ் வீக் இன் ஸ்ப்ரெடிங் சயின்ஸ் வெல்கம் டு திஸ் வீக் இன் ஸ்பிரெடிங் சயின்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் சப் வைரல் ஏஜென்ட் சின்ன இன்ட்ரோடக்ஷன் பார்த்துக்கலாம் முதல்ல மனுஷனுக்கு நோய் வருது நான் சொல்றது ஆரம்ப காலங்களில் கற்காலங்களுக்கும் முந்தின காலங்களில் மனுஷனுக்கு நோய் வருது தன்னை மீறி ஏதோ ஒரு சக்தி இருக்குன்றத நம்புனா அதில் நல்ல சக்தி கெட்ட சக்தி இருக்குது கெட்ட சக்தியை நோய் உண்டாக்குது நல்ல சக்தி நம்மளை பனிஷ் பண்ணுது இந்த மாதிரியான திங்கிங் இருந்தது ஆண்டன் ஒன் லியோன் ஹாக் மைக்ரோஸ்கோபிக் வேர்ல்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணதுக்கப்புறம் ஆண்டன் ஒன் லியோன் ஹாக் மைக்ரோஸ்கோப்பை கண்டுபிடிக்கிறாரு அதை வச்சு பார்க்கும்போது நிறைய கண்ணுக்கே தெரியாத ஆனால் உயிருள்ள ஆர்கானிசம்ஸ் நிறைய இருக்குது அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாரு முத முதல்ல அவரோட ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்புறம் நம்ம என்ன நினைக்கிறோம்னா இதனால் ஒருவேளை டிசீஸ் வந்திருக்குமோ நம்மளுக்கு அப்படின்னு நினைக்கிறோம் அதுக்கப்புறம் அதை ஃபாலோ பண்ணுறோம் ராபர்ட் கோச்ன்றவர் இதில் ஒரு முக்கியமான ஒரு ஆராய்ச்சி கட்டமைப்பை நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுக்குறாரு அதை நம்ம கோச் பாஸ்டுலைட்ஸ்ன்னு சொல்கிறோம் ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் ஒரு டிசீஸை காசு பண்ணுதுன்னா அதுக்கு எந்த மாதிரியான எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி நிரூபிக்கணும் அப்படின்ட்டு அவர் ஒரு வழித்தடம் வழிமுறையை சொல்லிக் கொடுக்குறாரு இப்போ உதாரணத்துக்கு நம்ம சொல்லலாம் சால்மோனெல்லா டைஃபி அப்படின்ற ஆர்கானிசம் டைஃபாய்டு டிசீஸை காசு பண்ணுதுன்னு சொல்லுவோம் இதை நம்ம எப்படி ப்ரூவ் பண்ணணும்னா கோச் பாஸ்டுலைட்ஸ் வச்சு தான் ப்ரூவ் பண்ண முடியும் ஸோ அதே மாதிரி மனிதர்கள் ரிசர்ச் சயின்டிஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய பேக்டீரியல் டிசீஸை பார்க்குறாங்க நிறைய டிசீஸை பார்க்குறாங்க அந்த டிசீஸ்க்கு பாக்டீரியா காரணமாக இருக்கும்னு நினைக்கிறாங்க அந்த பேஷண்ட்ட இருந்து சாம்பிள் கலெக்ட் பண்ணுறாங்க பிளட்டு யூரின் சலைவா இந்த மாதிரியான சாம்பிள் கலெக்ட் பண்ணுறாங்க அதை கோச் பாஸ்டுலேட்ஸ் வழிமுறைகளில் செஞ்சு பார்க்குறாங்க அது ஒரு பர்டிகுலர் ஆர்கானிசமாக இருந்துச்சுன்னா அந்த மைக்ரோ ஆர்கானிஸத்துக்கு பேரும் அந்த டிசீஸுக்கு பேரும் வைக்கிறாங்க ஸோ இப்படி நிறைய பேக்டீரியல் டிசீஸ் கண்டுபிடிக்கிறோம் அப்போது நமக்கு என்ன தோணுச்சு இந்த கெட்ட சக்தி நல்ல சக்தியெல்லாம் பெரிய அளவில் உண்மை கிடையாது போல் மைக்ரோ ஆர்கானிசம் தான் உண்மை அதனால தான் நம்மளுக்கு டிசீஸ் காஸ்ட் பண்ணுது அப்படின்ற உண்மை நம்மளுக்கு தெரிய வந்தது இன்னும் கொஞ்ச நாள் கழித்து ஒரு 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 சயின்டிஸ்ட் என்ன பண்ணுறாருனா தோட்டத்தோ போயிட்ருக்காரு அங்கே வந்து புகையிலை செடிகள் போட்டிருக்காங்க அந்த புகையிலை செடியை பார்க்கும்போது அதோட லீஃபில் நிறைய பேச்சஸ் தெரியுது அந்த மொசைக் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி நிறைய கலரில் பேச்சஸ் தெரியுது அப்படி புகையிலேயே மனிதர்கள் வாங்க மாட்டேன்றாங்க இது நல்ல புகையில இல்லை இதுலேருந்து நல்ல புகை வராது நிக்கோட்டின் வராது அதனால் எங்களுக்கு வேண்டான்னு வாங்க மாட்டேன்றாங்க அப்போது இவர் என்ன நினைக்கிறாருன்னா சரி இந்த டிசீஸும் ஒரு வேளை பேக்டீரியானால்தான் காசு ஆகும் அப்படின்னு நினைக்கிறார் கோச் பாஸ்ட்லேட் சொன்ன விதிமுறைகள் பிரகாரம் பண்ணி பார்க்குறாரு ஆனால் அவருக்கு ரிசல்ட்டே வர மாட்டேங்குது என்னடா இது டிசீஸ் இருக்குது ஆனாலும் ரிசல்ட்டே வரல ஒருவேளை நல்ல சக்தி கெட்ட சக்தி தான் உண்மையும் அப்படின்ற குழப்பத்தில் இருந்திருப்பார் போல் ஒரு நாள் அவர் மண்டையில் என்ன யோசிச்சாருன்னு தெரில திடீர்னு என்ன பண்ணார்னா அந்த அந்த டிசீஸ் அந்த டிசீஸ் வந்த இருந்து எடுத்த ஜூஸை ஹெல்தியான பிளான்ட்டுக்கு ஊற்றினார் அந்த பிளான்ட்டுக்கு டிசீஸ் வந்துருச்சு ஸோ அப்போ பேக்டீரியான்னு ஒன்று இல்லை ஆனால் வேறு ஏதோ ஒன்று இருக்குது அந்த ஒன்று அந்த லிக்விடில் இருக்குதுன்னு அவர் நம்பிட்டார் அதனால் அந்த லிக்விடை தொற்றும் தன்மை உள்ள திரவம் அப்படின்னு சொல்லி அந்த லிக்யூடுக்கு பெயர் வைக்கிறார் அவரோட லாங்குவேஜில் பேர் வச்சார் அதை அப்படியே நம்ம தமிழ் படுத்தி நான் சொல்கிறேன் அவங்களுக்கு இதுக்கப்புறம் இவரோட ஃபாலோயர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா இதெல்லாம் படித்து பார்த்துட்டு இது ஒருவேளை பாக்டீரியாவை விட சின்னதாக வேறு ஏதாவது ஒன்று இருக்கலாமோ அப்படின்ட்டு யோசிக்கிறாங்க இதே காலகட்டத்தில் பாக்டீரியாவை வடிகட்டி மேலேயே வச்சுருந்து அந்த இப்போ நீங்கள் ஒரு ஜூஸ் எடுத்துக்கிறீங்க ஃப்ரூட் ஜூஸ் ஒன்று எடுத்துக்கிறீங்க இந்த ஃபில்டர் வழியாக வடிகட்டினா பாக்டீரியா ஃபுல்லாக மேலே வந்துடும் அந்த ஃப்ரூட் ஜூஸை கீழே வந்துடும் அப்படி ஒரு ஃபில்டர் கண்டுபிடிக்கிறாங்க அதுக்கு பேர் பாக்டீரியல் ஃபில்டர் அந்த பாக்டீரியல் ஃபில்டரில் போட்டதுக்கப்புறம் அந்த எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து பாக்டீரியா எல்லாத்தையும் வடிகட்டியாச்சு அந்த ஜூஸ் எடுத்து திருப்பி ஹெல்தி பிளான்ட்டுக்கு கொடுக்குறாரு அப்போவும் அந்த பிளான்ட்டுக்கு டிசீஸ் வருது ஸோ அப்போ அவர் என்ன சொல்கிறார்னா பாக்டீரியா சின்னது தாங்க அந்த சின்னதை விட அதுக்கும் சின்னதாக ஏதோ ஒன்று இருக்குது அதுதான் அந்த டிசீஸை காஸ் பண்ணுது அப்படின்ட்டு அவர் சொல்கிறார் இதுக்கப்புறம் தொடர்ந்து கண்டுபிடிக்கும்போது இந்த அந்த டிசீஸ் காஸ் பண்ணக்கூடிய பாக்டீரியாவோட சின்ன ஏஜென்ட்டுக்கு வைரஸ்ன்னு பேர் வைக்கிறாங்க வைரஸ் அப்படின்னாலே பாய்சன் அப்படின்ட்டு மீனிங் அதுக்கப்புறம் இன்னும் நிறைய ரிசர்ச்சுகள் அதில் போகுது இப்படி தான் நம்மளுக்கு வைரஸ் முதன் முதல்ல அறிமுகமாகுது நம்மள்ட்ட ஸோ இந்த காலகட்டத்தில் நம்ம சென்ட்ரல் டாக்மா அப்படின்ற ஒன்று பார்க்குறோம் இந்த சென்ட்ரல் டாக்மான்றது உயிரினங்களில் எப்படி மரபு பண்புகள் கடத்தப்படுது அப்படின்றத நம்ம பார்க்குறோம் முதல்ல எல்லா உயிரினங்கள்லேயும் டிஎன்ஏன்றது ஜென்டிக் மெட்டீரியலாக இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிச்சோம் அந்த டிஎன்ஏலேருந்து ஆர்என்ஏ உருவாகுதுன்னு கண்டுபிடிச்சோம் அந்த ஆர்என்ஏலேருந்து ப்ரோட்டீன் உருவாகுதுன்னு நம்ம கண்டுபிடிச்சோம் இந்த ப்ரோட்டீன் தான் ஒரு உயிரில் பண்ணக்கூடிய எல்லா ஃபங்க்ஷனுக்கும் இந்த ப்ரோட்டீன் தான் காரணமாக இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சோம் அதனால் இதை ஃபங்க்ஷனல் யூனிட்னு சொன்னோம் ஒரு இருந்து இன்னொரு ஜெனரேஷனுக்கு மரபு பண்பை கடத்தக்கூடிய பொருளாக டிஎன்ஏ இருந்ததுனால இதை நம்ம யூனிட் ஆஃப் ஹெரிடிட்டி அப்படின்னு சொன்னோம் இதை வந்து மெசஞ்சர் மாலிக்யூல்னு சொன்னோம் ஏன்னா இந்த டிஎன்ஏலேருந்து ப்ரோட்டீன் தயாரிக்கிறதுக்கு இந்த ஆர்என்ஏ தான் உதவி செஞ்சு செஞ்சது அதனால எப்படி போஸ்ட்மேன் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போஸ்ட்டை கொண்டு ஒரு மெசேஜை கொண்டு கொடுக்குறானோ அதே மாதிரி இந்த ஆர்என்ஏ பண்ணதுனால நம்ம மெசஞ்சர் மாலிக்யூல் அப்படின்னு சொன்னோம் இது கண்டுபிடிக்கும்போது கூடவே ஒரு வைரஸும் கண்டுபிடிக்கிறாங்க அது ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் அப்படின்ற ஒரு என்சைமாக வச்சுருந்தது இந்த வைரஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன நினச்சோம்னா இந்த இன்ஃபர்மேஷன் ஃப்ளோ டிஎன்ஏலேருந்து ஆர்என்ஏக்கு போகும் ஆர்என்ஏலேருந்து ப்ரோட்டீனுக்கு போகும் இது எப்போவுமே பின்னோக்கி வராது அப்படின்றதையும் கண்டுபிடிச்சோம் ஆனால் இந்த ரிவர்ஸ் ட்ரான்ஸ்கிரிப்டேஸ் வச்சுருக்கக்கூடிய ரெட்டிரோ வைரஸ்ன்ற ஒரு ஃபேமிலி ஆஃப் வைரஸ் என்ன பண்ணுச்சுன்னா ஆர்என்ஏல இருந்து டிஎன்ஏவை தயாரித்தது ஸோ அப்போ வைரஸ் எல்லா நேரங்கள்லேயும் இந்த எல்லா விதிகளுக்கும் அப்பாற்பட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிஞ்சது இதுக்கு அடுத்தது இந்த கதையை நான் எதுக்கு சொன்னேன்னா இதுக்கப்புறம் இந்த வைரஸோட பேக்டீரியாவோட சின்னதாக ஒரு பொருள் இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க இல்லையா நோய் உண்டாக்கக்கூடியது அதே மாதிரி ரெண்டு மூணு டிஸ்கவரி நடந்தது ஒன்று வைராய்ட் இன்னொன்று சேட்டிலைட் இன்னொன்று பிரயான் இந்த மூணுமே வைரஸோட சின்னது தான் ஆனால் டிசீஸை காஸ் பண்ணக்கூடியது அதனால் இதை சப்வைரல் ஏஜென்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த சப்வைரல் ஏஜெண்ட்டை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு சென்ட்ரல் டாக்மா தேவைப்படுது டிஎன்ஏ ஆர்என்ஏ புரோட்டீன் இந்த டிஎன்ஏ வைரஸ் நம்ம உடம்புல எல்லா ஆர்கானிசத்தோட உடம்புலையும் டிஎன்ஏவும் இருக்கும் ஆர்என்ஏவும் இருக்கும் டிஎன்ஏ ஆர்என்எ ப்ரொடியூஸ் பண்ணும் ஆர்என்ஏ புரோட்டீனை ப்ரொடியூஸ் பண்ணும் ஆனால் வைரஸோட உடம்புல ஒன்று டிஎன்ஏ இருக்கும் அப்படி இல்லைன்னா ஆர்என்ஏ இருக்கும் இந்த வைரஸுக்கு தேவையான ப்ரோட்டீன் செந்தசிஸ் பண்ணுறது தான் இந்த வைரஸோட ஹோஸ்ட் அந்த வேலையை பார்க்கும் உதாரணத்துக்கு ஒரு வைரஸ் நம்ம உடம்புக்குள்ளே வந்துச்சுன்னா அந்த வைரஸோட புரோட்டீனை நம்ம உடம்புல இருக்கக்கூடிய செல்கள் உற்பத்தி பண்ணுற மாதிரி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய செல்களை வைரஸ் மாற்றிடுது இதில் வைரஸ் ரொம்ப கில்லாடியாக இருக்குது அதனால தான் நம்மளுக்கு சில பல தொல்லைகளையும் காசு பண்ணுது இதுக்கப்புறம் நம்மளுக்கு ஆரன் வேர்ல்டு வேல்டு ஹைப்பாத்திசிஸ் தெரியணும் ஆர்என்ஏ வேர்ல்டு ஹைப்பாத்திசிஸ்ன்றது கொஞ்சம் பெரிய கான்செப்ட் நமக்கு பின்னாடி டீட்டெயிலாக பார்ப்போம் இப்போதைக்கு நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா இந்த உலகத்தில் பூமியை தோன்றுனதுக்கப்புறம் இந்த பூமியில் உயிரினங்கள் தோன்ற ஆரம்பிக்குது உயிரினங்கள் தோன்ற ஆரம்பிக்கும் போது முதல் முதலாக தோன்றிய உயிரினங்களில் ஆர்என்ஏ தான் ஜெனடிக் மெட்டீரியலாக இருந்தது இந்த சென்ட்ரல் டாக்மாவை பாருங்கள் நம்ம டிஎன்ஏ ஜெனடிக் மெட்டீரியல் அதிலிருந்து ஆர்என்ஏ மெசஞ்சர் மாலிகுலாக தான் வேலை செய்யுதுன்னு பார்த்தோம் ஆனால் முதன் முதலில் உருவான ஆர்கானிசத்தில் ஆர்என்ஏ ஜெனட்டிக் மெட்டீரியலாக இருந்தது டிஎன்ஏ அப்போ இல்லவே இல்லை இந்த ஆர்என்ஏக்கு ரெண்டு ப்ராப்பர்ட்டியும் உண்டு ஹெரிடிட்ரி ப்ராப்பர்ட்டியும் உண்டு புரோட்டீன் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டியும் உண்டு புரோட்டீனாகவும் செயல்படும் டிஎன்ஏவாகவும் செயல்படாது ஸோ அதனால் ஆர்என்ஏ இனிஷியல் பீரியடில் முதன் முதலில் தோன்றின ஆர்கனிசத்தில் ஆர்என்ஏ ஜெனடிக் மெட்டீரியலாக இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம நம்புகிறோம் அதுதான் ஆர்என்ஏ வேர்ல்டு ஹைப்பாத்திசிஸ்ன்னு சொல்கிறோம் அதுக்கப்புறம் இந்த ஆர்என்ஏ ல இருந்து டிஎன்ஏவை தயாரிக்கக்கூடிய ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் அப்படின்ற ஒரு என்சைம் எவால்வ் ஆகுது அந்த என்ஜைம் வந்ததுக்கப்புறம் ஆர்என்ஏலேருந்து டிஎன்ஏ தயாரிக்க முடியுதுன்னு பார்க்குறோம் அந்த டிஎன்ஏ விட கொஞ்சம் அட்வான்டேஜஸ் நிறைய இருக்கிறதுனால டிஎன்ஏன்ற ஒரு மூலக்கூறுகள் ஹெரிடிட்ரி ப்ராப்பர்ட்டியை எடுத்துக்குது ப்ரோட்டீன் ஆர் என் நல்ல வேலை பார்க்குறதுனால ப்ரோட்டீன் மாலிக்யூல் ஃபங்க்ஷனல் யூனிட்டை எடுத்துக்குது ஆர்என்ஏ இன் பிட்வீனில் இருந்து வேலை பார்த்துட்ருக்கு ஸோ இப்படி தான் ஆர்என்ஏ வேர்ல்டுலேருந்து டிஎன்ஏ வேர்ல்டு வந்தது இது இந்த சென்ட்ரல் டாக்மாவை இப்போ நம்ம படிக்கிறோம் இல்லையா நம்ம இப்போ டிஎன்ஏ வேர்ல்டில் இருக்கோம் ஆர்என்ஏ வேர்ல்டை நம்ம பார்த்தோம் இது ரெண்டும் நமக்கு இந்த சப்வைரல் ஏஜென்ட்டை புரிஞ்சுக்கிறதுக்கு ஓரளவு உதவி உதவி செய்யும் அதனால் நம்ம முதல்லையே பார்த்தோம் இந்த வைரஸ் கிளாஸிஃபிகேஷன் பண்ணுறதுலேருந்து அதுக்கு பேர் வைக்கிறதுல இருந்து எல்லாத்துக்கும் ஒரு ஏகாதிபத்திய ஒரு குரூப் இருக்குது அந்த குரூப்புக்கு பேர் ஐசிடிவி இன்டர்நேஷ்னல் கமிட்டி ஆன் டாக்ஸானமி ஆஃப் வைரஸஸ் இப்போ நம்ம வீடுகளில் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் குழந்த பிறந்துச்சுன்னா அதுக்கு பேர் வைக்கிறது அம்மா அப்பா பேர் வைப்பாங்க அல்லது உறவினர்கள் பேர் வைப்பாங்க ஆனால் ஒரு வைரஸை நம்ம கண்டுபிடிச்சோம்னா நம்ம பேர் வைக்க முடியாது இந்த ஏ தான் பேர் வைப்பான் சரியா அதுதான் நான் ஏகாதிபத்திய குரூப்புன்னு சொன்னேன் இப்போ நானும் என்னோடய பிஹெச்டி லைஃப்பில் ரெண்டு புது வைரஸ் கண்டுபிடிச்சிருக்கேன் அந்த புது வைரஸில் ஒரு வைரஸுக்கு இந்த ஐசிடிவி நான் வச்ச பேரை மாற்றினாங்க அதை நாங்கள் ஏற்றுக்கிட்டோம் இப்படித்தான் இல்லைனா இவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம பேர் வைக்கணும் அப்படி இல்லைனா அவங்க அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணுற மாதிரி அவங்க ஒரு பேர் வைப்பாங்க அதை நம்ம ஏற்றுக்கணும் சரி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த சப்வைரல் ஏஜெண்ட்டை ஃபுல்லாக தனியாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க அதை சப்வைரல் ஏஜென்ட்னு ஒரு பேஜை க்ரியேட் பண்ணி அதில் போடுறாங்க அதில் வந்து நம்ம ப்ரயான்ஸ் பார்க்குறோம் ப்ரயான்ஸில் ரெண்டு டைப் இருக்குது ஃபங்கல் பிரயான்ஸ் வெட்டிபிரேட் பிரயான்ஸ் சேட்டிலைட்டையும் வைராய்டையும் ஒரே குரூப்பில் சேட்டிலைட்டை தனியாக வச்சுருக்காங்க வைராய்டை தனியாக வச்சுருக்காங்க சரியா நம்ம இந்த நாலு சப்வைரல் ஏஜென்ட்டையும் முடிஞ்ச அளவுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம் முதல்ல வைராய்ட்ஸை பார்க்கலாம் வைரஸ் ப்ளஸ் ஆயிட்ஸ் இந்த ஆயிட்ஸுன்றது ஒரு சஃபி சஃபிக்ஸ் அதாவது ஒரு வார்த்தையில் பின்னால் சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம் இதுக்கு என்ன மீனிங்னா வைரஸ் முன்னாடி சொன்னதோட லைக் ஆர்கானிசம் அப்படின்னு பேர் வைரஸ் மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பேர் வைராய்டுன்னு சொன்னால் வைரஸ் மாதிரியே இருக்கக்கூடிய ஒன்று அப்படின்னு பேர் இதில் என்ன இருக்குதுன்னா ஜெனடிக் மெட்டீரியலாக ச சிங்கிள்ஸ் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ இருக்குது சர்க்குலர் ஆர்என்ஏ இதோடய சைஸ் பார்த்தீங்கன்னா இரநூறுலேருந்து நானூறு நியூக்ளியோடைட் தான் இருக்கும் ரொம்ப 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 சின்னது ப்ரோட்டீன் கோடிங் ரீஜனே இருக்காது வெறும் ஆர்என்ஏ மட்டும்தான் ப்ரோட்டீன் கோட் அதாவது வைரஸுக்கு இருக்கக்கூடிய ப்ரோட்டீன் கோட் கேப்சிடுன்னு நம்ம சொல்லுவோம் இது எல்லா வைரஸ்க்கும் கண்டிப்பாக இருக்கும் அது இந்த வைராய்டில் கிடையாது அதனால் நம்ம இதை வைரஸாக வைக்கலை வைராய்டு வைரஸ் மாதிரியே இருக்கிறது ஆனால் வைரஸ் கிடையாது அப்படின்ற ஒரு கேட்டகரியில் பிரித்து வச்சுருக்கோம் இது எப்போது உருவானுச்சுன்னு கேட்டால் ஆர்என்ஏ வேர்ல்டு ஹைபாத்திசிஸ் சொன்னோம் இல்லையா அப்போ இருந்த மிச்சம் மீதி தான் வைராய்டுன்னு சொல்கிறாங்க இது எப்படி பரவுதுன்னு கேட்டால் நிறைய பிளான்ட்டில் இருக்குது பெரும்பாலும் பிளான்ட்டுக்கு தான் இந்த வைராய்டு இன்ஃபெக்ஷனை காசு பண்ணுது நிறைய பிளான்ட்டில் இருக்குது இந்த பிளான்ட்டில் நம்ம அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷன் நடந்ததுக்கு அப்புறம் நிறைய மெக்கானிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம் அக்ரிகல்ச்சரில் அதுக்கப்புறம் மோனோ கல்ச்சர்ன்னு சொல்லி உலகம் ஃபுல்லாக ஒரே விதமான காய்கறிகளை காய்கறி விதைகளை வச்சு பயிர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரியான மெத்தடில் இது இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக பரவியிருக்கு இதோட கிளாஸிஃபிகேஷனை பார்த்தோம்னா ரெண்டு ஃபேமிலியாக இருக்குது ஒன்று ஆப்சன் வைராய்டே இன்னொன்று பாஸ்பி வைராய்டே ஆப்சன் வைராய்டேல நிறைய மூணு ஜீனஸ் இருக்குது பாஸ்பி வைராய்டில் அஞ்சு ஜீனஸ் இருக்குது இந்த ஆப்சன் வைராய்டில் மொத்தமே அஞ்சு வைராய்டு தான் இருக்குது அவகேடோ சன் பிளாட்ச் வைராஸ் வைராய்டு ஸோ அதனால தான் நம்ம ஆவ் சன் வைராய்டினு பேர் வைக்கிறோம் இது தான் முத முதல்ல கண்டுபிடிச்சது இந்த ஃபேமிலியில் அதுக்கப்புறம் ஈலா வைராய்டு ஈலா வைராய்டுனா எக் பிளான்ட் இ லேட்டன்ட் எல்ஏ வைராய்டு அதுக்கப்புறம் பிலாமோ வைராய்டு இந்த ஸ்டார் போட்டிருக்கிறதுலாம் முதல்ல கண்டுபிடிச்சது அல்லது இந்த ஜீனஸில் இருக்கக்கூடிய பேர் சொல்லக்கூடிய ஒரு ஸ்பீஷிஸ் பீச் லேட்டன்ட் மொசைக் வைரஸ் பீச் லேட்டன்ட் மொசைக் வைராய்டு அதே மாதிரி தான் நிறைய பிளான்ட்டில் இந்த வைரஸ்லாம் கண்டுபிடிக்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் கொக்கட் வைராய்டு கோகனட்டில் கா டிசீஸை காஸ் பண்ணக்கூடியது கொட் இந்த வைராய்டோட பேரை பார்த்தீங்கன்னா கொடேங் குடேங் கோகனட் வைராய்டு இதோட பேர் இந்த பேரெலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் முடிஞ்சால் நீங்கள் பாருங்கள் வெப்சைட்டில் கடைசியாக நம்ம பாஸ்பி வைராய்டேக்கு பேர் வச்ச பாஸ்பி வைராய்டை பற்றி பார்க்குறோம் பொட்டேட்டோ ஸ்பிண்டில் டியூபர் டிசீஸ் வைராய்டு சரியா பொட்டேட்டோ ஸ்பிண்டில் டியூபர் வைராய்டு இது பொட்டேட்டோவில் ஸ்பிண்டில் டியூபர் டிசீஸாக காஸ் பண்ணுது நிறைய பிளான்ட்டில் இந்த வைராய்டு டிசீஸை காசு பண்ணுது அதனால் ஈல்டு கம்மியாகுது ஃபார்மர்ஸுக்கு பல பிரச்சனைகள் இருக்குது இந்த வைராய்டுனால இதை பற்றி தெரிஞ்சுக்கிறது மூலமாக நம்ம பிளான்ட்டுக்கு வரக்கூடிய டிசீஸை பெரிய பெரிய அளவில் குறைக்கலாம் இந்த வைராய்டு எப்படி கடத்தப்படுதுன்னு பார்த்தோம்னா ஒரிசாண்டல் டிரான்ஸ்மிஷன் அண்ட் வெர்டிகல் ட்ரான்ஸ்மிஷன் வெர்டிக்கல் டிரான்ஸ்மிஷன் ஒரிசாண்டல் டிரான்ஸ்மிஷன் பற்றி நம்ம பின்னாடி பார்ப்போம் இப்போதைக்கு இது ஒரு வைராய்டு அல்லது வைரஸ் அல்லது இன்ஃபெக்ஷஸ் ஏஜென்ட்டை ஒரு ஆல்ட் இருந்து இன்னொரு ஆளுக்கு கடத்தக்கூடிய மெத்தடில் ரெண்டு வகைன்றதை இப்போ தெரிஞ்சு வச்சுக்கோங்க சில வைராய்டுக்கு ரைபோசைம் இருக்குது இந்த ரைபோசைம்ன்றது ஒரு ப்ரோட்டீன் ப்ராப்பர்ட்டி ஆர்என்ஏக்குள்ள அணைக்குள்ள ப்ரோட்டீன் ப்ராப்பர்ட்டியாக நம்ம ரைசோ ரைபோசைம் சொல்லலாம் என்சமேட்டிக் ப்ராப்பர்ட்டியை இதுவும் பற்றி நம்ம பின்னாடி டீட்டெயிலாக பார்ப்போம் இது இப்போதைக்கு இந்த வைராய்டோட ஒரு பண்பு அப்படின்னு மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த வைராய்டோட ஆர்என்ஏ எப்படி ரெப்ளிகேட் ஆகுது அப்படின்னா ரெப்ளிகேட்னா ரீப்ரொடக்ஷன் அதாவது அதோட ஆர்என்ஏ பல்கி பெறுகிறது எப்படி ஆகுதுன்னு கேட்டால் ஹோஸ்ட்டோட ஆரன் பாலிமரைஸ் என்ஜைமை வச்சு பல்கி பெருகுது உதாரணத்துக்கு பிளான்ட்டுக்குள்ளே ஒரு வைரைட் போகுது பிளான்ட்டோட ஆர் பாலிமரைஸ் என்ஜைமை யூஸ் பண்ணி அதோட ஜீனை ரெப்ளிகேட் பண்ணிக்குது அது மூலமாக இன்னொரு பிளான்ட்டுக்கு போய் அதோட இன்ஃபெக்ஷனை காஸ் பண்ணுது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆர் அண்ணே வேர்ல்டில் இருந்த மிச்சம் மீதி இதோட ஆர்ஜின் வைல்டு பிளான்ட் அண்ட் கல்டிவேட்டட் ஒன்ஸில் வருது வைல்டு இருந்து கல்டிவேட்டட் பிளான்ட்டுக்கு வருது அப்போ அந்த கல்பிவேட்டட் பிளான்ட்டை உலகம் ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணுறதுனால அதை மோனம் கல்ச்சர்ன்னு சொல்லுவாங்க அதனால் பரவுது போக மெக்கானிக்கல் டிரான்ஸ்மிஷனால் பரவுது நிறைய ஃபார்ம் எக்யூப்மெண்ட்னு இப்போ நம்ம யூஸ் பண்ணுறோம் அதனால் பரவுது இது எப்படி டிசீஸை காஸ் பண்ணுதுன்னு நம்ம யோசித்தோம்னா இது ஒரு பிளான்ட்டுக்குள்ளே போகுது இந்த பிளான்ட்டுக்குள்ளே போனோன்னே இந்த வைராய்டை பிளான்ட் என்ன நினைக்குதுன்னா வைரஸோட ஆரணி தான் இது அப்படின்னு நினச்சி இந்த வைராய்டோட ஆரணையை துண்டு துண்டாக வெட்டிடுது அப்புறம் இந்த ஸ்மால் ஃப்ராக்மெண்ட்ஸ் ஆஃப் ஆர்என்ஏவை நம்ம ஸ்மால் இன்டர்ஃபயரிங் ஆர்என்ஏஸ்ன்னு சொல்கிறோம் இந்த எஸ்ஐ ஆர்என்ஏ செயல்படக்கூடிய விதத்தை நம்ம பின்னாடி டீட்டெயிலாக பார்க்கலாம் இப்போதைக்கு இந்த ஆர்என்ஏ ஒரு ப்ரோட்டீன் உற்பத்தியை தடுத்து நிற்பாட்டக்கூடியது அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க அப்போ பிளான்ட்டில் ப்ரோட்டீன் உற்பத்தியை தடுத்து நிற்பாட்டிடுச்சுன்னா பிளான்ட்டு பிளான்ட்டோட ஃபங்க்ஷன் பிளான்ட்டோட வேலைகள் ஒழுங்காக செய்ய முடியாது பிளான்ட் அதனால் பிளான்ட் என்ன பண்ணுதுன்னா டிசீஸ் பிளான்ட்டாக மாறிடுது இப்போ நீங்கள் நார்மலாக சில வேலைகள் பண்ணிட்டுருக்கீங்க உங்கள் நார்மல் வேலைகளை பண்ண விடாமல் தடுத்தாலே உங்களுக்கு நிறைய பாதிப்பு இருக்கும் இல்லையா அதே மாதிரி தான் பிளான்ட்டு நார்மலாக அதுக்கு தேவையான ப்ரோட்டீனை உற்பத்தி பண்ணிகிட்டு அந்த ப்ரோட்டீனை உற்பத்தி பண்ண விடாமல் தடுக்கிறதுனால இந்த அந்த பிளான்ட்டுக்கு இந்த வைராய்டுன்றது டிசீஸ் காஸ் பண்ணுது இது எல்லாம் வைராய்டை பற்றி சில வார்த்தைகள் நம்ம பின்னாடி நம்ம எல்லாத்தையும் டீட்டெயிலாக பேசுவோம் இப்போது உங்களுக்கு ஒரு ஜென்ரலாக புரியணுன்றதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன் அடுத்தது சாட்டிலைட்ஸ் பார்க்குறோம் பூமி இருக்குது பூமியோட சேட்டிலைட்டு நிலான்னு சொல்கிறோம் பூமியை நிலா சுற்றி சுற்றி வருது எல்லாத்துக்கும் நிலா பூமியாக தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு அதனால தான் நம்ம சேட்டிலைட்டுன்னு சொல்கிறோம் அதே மாதிரி ஒரு வைரஸ் இருக்குது அந்த வைரஸை வைரஸ் லைக் மெட்டீரியல் ஒன்று சுற்றி சுற்றி வருது தன்னோட ரெப்ளிகேஷனுக்கு அதாவது ரீப்ரொடக்ஷன் ரெப்ளிகேஷன் பல்கி பெறுகிறதுக்கு இந்த வைரஸை டிப்பெண்ட் பண்ணி இருக்கிறதுனால இதை நம்ம என்ன சொல்லிட்டோம்னா சேட்டிலைட்டுன்னு சொல்லிட்டோம் இதுக்கு பின்னாடி என்ன மறைஞ்சிருக்குன்னா வைரஸுன்ற வேர்டு மறைஞ்சிருக்கு ஸோ வைரஸ் சேட்டிலைட்ஸ்ன்னு நம்ம சொல்லலாம் இதை புரிஞ்சுக்கிறதுக்காக சிம்பிளாக நம்ம சேட்டிலைட்டுன்னு சொல்கிறோம் இதோட ஜெனிட்டிக் மெட்டீரியல் என்னவாக இருக்கலாம்னா ஆர்என்ஏவாக இருக்கலாம் அப்படி இல்லைன்னா டிஎன்ஏவாக இருக்கலாம் அப்படி இல்லைன்னா சர்க்குலர் ஆர்என்ஏவாகவும் இருக்கலாம் இதில் என்ன இருக்குன்னா இந்த வைரஸில் ஜீன் இரு ரெப்ளிகேஷன் பண்ணக்கூடிய ஜீன்ஸ் இருக்காது ஒரு டிஎன்ஏ ஆர்என்ஏன்னு இருந்துச்சுன்னா அது ரெப்ளிகேட் ஆனால் தான் அல்லது பல்கி பெருகுனா தான் வேறு ஒரு ஆர்கனிசத்தில் போய் ஹோஸ்டில் போய் இன்ஃபெக்ஷனை காஸ் பண்ண முடியும் அப்படி இல்லைன்னா இதால் இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ண முடியாது ஸோ இந்த சேட்டலைட்ஸில் ரெப்ளிகேஷன் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எந்த ஒரு ஜீனுமே இருக்காது இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் வச்சு தான் நம்ம பின்னாடி வைரஸ் ஜீன் தெரப்பி அப்படின்ற ஒரு விஷயங்களை நம்ம கண்டுபிடிக்கிறோம் அதை நான் அடுத்த வாரத்தில் நான் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லுவேன் ஸோ அதனால் இதை நீங்கள் புரிஞ்சுட்டு வாங்க இதில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரியாட்டினாலும் நீங்கள் சும்மா ஜஸ்ட்டு காதலையாவது போட்டு வைங்க பின்னாடி நம்ம அடுத்தடுத்த வாரங்களில் நிறைய விஷயங்கள் பேசும்போது உங்களுக்கு பயன் தரக்கூடியதாக இருக்கும் சில வை சில சேட்டிலை நம்ம சேட்டிலைட் வைரஸ்ன்னு சொல்லுவோம் சில சேட்டிலைட்டை நம்ம சேட்டிலைட் ஆர்என்னுன்னு சொல்கிறோம் இது ஏன் அப்படின்னா சேட்டிலைட் வைரஸ்ன்றது கோட் ப்ரோட்டீனை உற்பத்தி பண்ணும் அதாவது ஸ்ட்ரக்சரல் புரோட்டின்னு சொல்லுவாங்க அந்த அந்த புரோட்டீனால அந்த வைரஸ்க்கு ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைக்கும் அதனால தான் நம்ம ஸ்ட்ரக்சரல் புரோட்டீன் சொல்கிறோம் ஃபங்க்ஷனல் புரோட்டீன் வேறு ஸ்ட்ரக்சரல் புரோட்டீன் வேறு ஸ்ட்ரக்சரல் ப்ரோட்டீன் ஒரு பில்டிங்கை கட்டுற மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரை கொடுக்கும் ஃபங்க்ஷனல் புரோட்டீன் அந்த பில்டிங்குக்குள்ளே ஏதாவது ஒரு நிறுவனம் செயல்படத் தொடங்குறது ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம் இல்லையா உங்களுக்கு இந்த வித்தியாசம் புரியும்னு நினைக்கிறேன் இது ஸ்ட்ரக்சரல் ப்ரோட்டீனை கோட் பண்ணும் ஆனால் அந் இது கோட் பண்ணக்கூடிய ஸ்ட்ரக்சரல் ப்ரோட்டீன்குள்ளே தான் இது போய் உட்காந்துக்கும் அந்த வைரஸோட டிஎன்ஏ போய் உட்காந்துக்கும் ஆனால் இதோட ரெப்ளிகேஷனை ரெப்ளிகேஷன் ரிலேட்டடாக எந்த ஒரு ப்ரோட்டீனையும் இதால் கோட் பண்ண முடியாது சேட்டிலைட் ஆர் பார்த்தோம்னா அது ஸ்ட்ரக்சரல் ப்ரோட்டீனை கூட அதால் கோட் பண்ண முடியாது ஆனால் அது ஒரு ப்ரோட்டீன் கோட்டுக்குள்ளே இருக்கும் அந்த ப்ரோட்டீன் கோட் யார் யார்கிட்ட இருந்து கிடச்சிருக்குன்னு பார்த்தா ஹெல்பர் வைரஸ்ட்ட இருந்து கிடச்சிருக்கும் உதாரணத்துக்கு இது ரெண்டு ஸ்டூடெண்ட்டு இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ட்ரெஸ் வாங்கி முடியுது ஆனால் படிக்கிறதுக்கு தான் காசு பத்தலை இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ட்ரெஸ் வாங்குறதுக்கே காசு இல்லை அப்புறம் எங்கிட்ட படிக்கிறதுலேருந்து காசு கிடைக்கும் அதே மாதிரி தான் இந்த ரெண்டும் எப்படியா இருந்தாலும் இதுக்கு ஹெல்பர் வைரஸ் தேவை ஏன்னா ரெப்ளிகேட் பண்ணால் தான் அதோட அதோட லைஃபை சஸ்டெயின் பண்ண முடியும் நம்ம ஹியூமன் பாப்புலேஷனில் யாருமே ரீப்ரொடியூசிங் ரீப்ரொடக்ஷன் பண்ண முடியாத அளவுக்கு போயிட்டோன்னு வச்சுக்கோங்க நம்ம ஹியூமன் பாப்புலேஷன்ன்றது அடுத்த ஒரு பத்து இருபது வருஷத்தில் சுத்தமாக காணாமல் போயிடும் இல்லையா அதே மாதிரி தான் இங்கேயும் விதவுட் ஹெல்பர் வைரஸ் தே கேன் நாட் காஸ்ட் டிசீஸ் ஹெல்ப்பர் வைரஸ் இல்லைன்னா இது ஒன்றுமே கிடையாதுன்னு அர்த்தம் இதில் நிறைய சேட்டிலைட் அண்டு சேட்டிலைட் வைரஸஸ் அண்ட் சேட்டிலைட்ஸ் இருக்குது அதில் நம்ம முக்கியமாக பார்க்கக்கூடியது ஹெப்படைட்டிஸ் டெல்டா வைரஸ் ஹச் டி வி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைனா சிம்பிளாக டெல்டா வைரஸ்ன்னு சொல்லுவாங்க இதோட ஹெல்பர் வைரஸ்ன்னு யாருன்னு பார்த்தா ஹெப்பட்டைட்டிஸ் பி வைரஸ் ஹெப்படைட்டிஸ் பி வைரஸை பற்றி ஏற்கனவே சயின்ஸ் டீச்சிங் அகாடமியில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம் இது இன்றைக்கி உலகளவில் ஒரு பெரிய த்ரெட்டாகவே இருக்குது ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ்ன்றது செக்ஷுவல் செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் வைரஸாக இருக்குது ஓகே ஸோ இந்த ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் வந்துச்சுன்னா நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன் சிவியர் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பான முறையில் நம்மளுக்கு சாவு உறுதி அந்தளவுக்கு இது டெட்லி டிசீஸ் ஆனால் இன்ஃபெக்ஷன் சிவியர் ஆகாமல் இருந்துச்சுன்னா இதனால் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஸோ இதை பற்றி நான் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் தெரியணும்னா அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள் இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்னா இதை ஒரு ஹைபிரிடாக யோசிக்கிறோம் ஏன்னா இதுக்கு ரைபோசைமும் இருக்குது ரைபோசைம் வந்து வைராய்டோட ப்ராப்பர்ட்டின்னு பார்த்தோம் இது ஒரு சில புரோட்டீனை கோட் பண்ணுது ஏன்னா வைராய்டு ப்ரோட்டீனை கோட் பண்ணாது சாட்டிலைட் தான் ப்ரோட்டீனை கோட் பண்ணும் ஸோ இது வைராய்ட் மாதிரியும் இருக்குது ப்ரோட்டீன் சேட்டிலைட் மாதிரியும் இருக்குது ஸோ அதனால் இதை ஒரு ஹைப்ரிட் அப்படின்னு ஒரு குரூப் சொல்லுது எப்படி இருந்தாலும் இது ஹோஸ்ட் ஆர்என்ஏ பாலிமரை சேன்சேமாக வச்சு தான் ரெப்ளிகேட் பண்ணுது இதோட ஹெல்பர் வைரஸ் ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் ஆனால் ஒன் டு ஒன் ரிலேஷன்ஷிப் கிடையாது அப்படின்னா என்ன தன்னா ஹெ ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் மட்டும்தான் இதுக்கு ஹெல்ப்பர்னு கிடையாது நிறைய வைரஸ் இதுக்கு ஹெல்பர் வைரஸாக செயல்படக்கூடும் இது எப்படி நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னு பார்க்குறோம் இது மனிதனை மட்டும் இல்லாம பறவைகள்டையும் இந்த ஹெப்படைட்டிஸ் டெல்டா வைரஸ் இருக்கு ரெப்டைல்ஸ்டையும் அதாவது பாம்பு போன்ற உயிரினங்கள்லையும் இந்த ஹெப்படைட்டிஸ் டெல்டா வைரஸ் இருக்கு இது ரெண்டு ஏன் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த ரெண்டு அனிமலுக்கும் ஹெபடைட்டிஸ் பி வைரஸ் கண்டிப்பான முறையில் கிடையாது அப்போது இதில் ரெண்டுலேயுமே ஹெபடைட்டிஸ் டெல்டா வைரஸ் இன்ஃபெக்ஷன் இருக்கிறதுனால நம்ம என்ன யோசிக்கிறோம் ஹெபடைட்டிஸ் பி வைரஸ் இல்லாமல் வேறு ஒரு சில வைரஸும் ஹெல்பர் வைரஸாக இருக்கலாம் அப்படின்ட்டு நம்ம யோசிக்கிறோம் சரி இது இருந்தால் இருந்துட்டு போட்டுமே நமக்கு என்ன அதை பற்றி அப்படின்னு கேட்டால் ஹெப்படைட்டிஸ் பி வைரஸோட இன்ஃபெக்ஷன் இன்ஃபெக்ஷனை அதிக அளவு மோசமாக்குது சரியா அதாவது ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ்னால் மட்டும் நமக்கு வரக்கூடிய பாதிப்பு ஹெப்படைட்டிஸ் பி வைரஸும் சேட்டிலைட்டும் இருந்துச்சுன்னா அல்லது ஹெப்படைட்டிஸ் டெல்டா வைரஸும் இருந்துச்சுன்னா ரெண்டும் சேர்ந்து இருந்துச்சுன்னா நமக்கு ஒரு பாதிப்பை விட ரொம்ப கம்மி அதனால் நம்ம இதை பற்றி ரொம்ப ஓரி பண்ணிக்கிறோம் என்ன பண்ணுறாங்கன்னா லேபில் இந்த ஹெப்படைட்டிஸ் டெல்டா வைரஸை தனியாக எடுத்துக்கிறாங்க நமக்கு தெரிஞ்ச வேறு சில வைரஸ்களை எடுத்துக்கிறாங்க அந்த வைரஸ் ஹெப்படைட்டிஸ் டெல்டா வைரஸ்க்கு ஹெல்ப்பர் வைரஸாக இருக்க முடியுமா அப்படின்ட்டு ஆராய்ச்சி பண்ணுறாங்க அதில் ஹெப்படைட்டிஸ் சி வைரஸ் வெசிகுலர் ஸ்டொமடைட்டிஸ் வைரஸ் வெஸ்ட் நெயில் வைரஸ் அண்டு டெங்கி வைரஸ் இது எல்லாமே ஹெல்பர் வைரஸாக இருக்கக்கூடும் அப்படின்ட்டு ரிசல்ட் நம்மளுக்கு கிடைக்கிது ஸோ அதனால் இதோடய த்ரெட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குமோன்னு நமக்கு பயமாக இருக்குது இதை பற்றி நம்ம கண்டிப்பான முறையில் நிறைய ஆராய்ச்சி தேவைப்படுது இதுக்கப்புறம் நம்ம வைரோஃபாஜின்னு பார்க்குறோம் இந்த வைரோஃபாஜின்றது வைரஸை ஹீட் பண்ணக்கூடியது அப்படின்ற ஒரு மீனிங்கில் பேர் வச்சிருக்காங்க அதுவும் இது சப்வைரல் ஏஜென்ட் தான் இதையும் சேட்டிலைட்குள்ளே தான் வச்சுக்கிறாங்க தனியாக பேர் சொல்றது கிடையாது ஸோ இந்த வைரோஃபாஜின் பேர் வச்சது தப்பு அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் சண்டை போடுது கரெக்டு தான் சொல்லி ஒரு குரூப் சண்டை போடுது ஏதா இருந்தாலும் இது ஒரு சப்வைரல் ஏஜென்ட் சேட்டிலைட்டுக்கு கீழே வரக்கூடியதுன்றது ஐசிடிவி முடிவு பண்ண ஒரு விஷயம் இது என்ன பண்ணுதுன்னா ஹெல்பர் வைரஸை தொந்தரவு பண்ணுது ஹெல்பர் வைரஸை தாக்கி அதை ரீப்ரொடியூஸ் பண்ண விடாமல் ரெப்ளிகேட் பண்ண விடாம பண்ண விடாமல் தடுக்குது ஸோ அப்போ இந்த வைரோஃபாஜை வச்சு நம்ம ஹெப்பாடைட்டிஸ் பி வைரஸை ஓரளவு க்யூர் பண்ணலாம் அப்படின்ற ஹோப்பும் நம்மளுக்கு கிடைக்கிது இந்த ஹெல்பர் வைரஸ் இந்த ப்ரின்ஸிபல்லையும் நம்ம வைரல் ஜீன் தெரப்பி வைரல் ஆன்கோ நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் கடைசியாக நம்ம ப்ரயான்ஸ் பார்க்குறோம் இந்த ப்ரயான்ஸுன்றது நம் டிஎன்ஏவும் கிடையாது ஆர்என்ஏவும் கிடையாது தி ப்ரயான்ஸ் ஆர் ப்ரோட்டீன்ஸ் இந்த ப்ரோட்டீனும் நம்மளுக்கு டிசீஸ் காஸ் பண்ணக்கூடும் நம்ம சென்ட்ரல் டாக்மா பார்த்தோம் டிஎன்ஏலேருந்து ஆர்என்ஏ உருவாகும் ஆர்என்ஏலேருந்து ப்ரோட்டீன் உருவாகும் டிஎன்ஏ ஜெனெட்டிக் மெட்டீரியலாக இருக்கும் சில வைரஸில் ஆர்என்ஏ ஜெனிட்டிக் மெட்டீரியலாக இருந்தது அந்த ஆர்என்ஏலேருந்து ப்ரோட்டீன் உருவாக்கி நம்மளுக்கு டிசீஸை காஸ் பண்ணுச்சு எந்த ஒரு ஜெனெடிக் மெட்டீரியலுமே இல்லாமல் ப்ரோட்டீன்றது ஜெனெட்டிக் மெட்டீரியலே கிடையாது எந்த ஒரு ஜெனட்டிக் மெட்டீரியலுமே இல்லாமல் ஒரு பேத்தோஜன் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியும் எந்த ஒரு மீனிங்கே இல்லாமல் எந்த ஒரு சென்டென்ஸ்லேயும் ஒரு சென்டென்ஸ்லேயும் ஒரு மீனிங்கும் இல்லாமல் ஒரு புக்கை எழுத முடியுமான்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க ஏதோ சும்மா ஜம்பிளிங் ஓர்ஸை போட்டு ஒரு புக்கை எழுத முடியுமானு நீங்கள் எழுத முடியாதுன்னு சொல்லுவீங்க இல்லையா அதே மாதிரி தான் இங்கே நம்ம சொல்லலாம் எந்த ஒரு ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷனுமே இல்லாமல் ஒரு ப்ரோட்டீன்ன்றது ஒரு டிசீஸை காசு பண்ணக்கூடியது ஸோ இதில் நிறைய டிசீஸ் இருக்குது ஸ்கிராப்பி ஷீப்பில் டிசீஸ் காஸ் பண்ணுது மின்க் மியூல்டீர் எல்க் இதெல்லாம் நிறைய கிரானிக் வேஸ்டிங் டிசீஸ் டிரான்ஸ்மிசிபிள் மின்க் என் அப்படின்ற டிசீஸை காஸ்ட் பண்ணுது பொவைன் ஸ்பான்ஜியோஸ்போமி அன் திஸ் இஸ் ஒரு வெரி இம்பார்ட்டண்ட் ஏன்னா கேட்டிலில் நம்ம வளர்க்கக்கூடிய பசுமாடுகளில் இந்த டிசீஸ் காஸ் பண்ணுது இதை பற்றி நம்ம பின்னாடி பார்ப்போம் ஹியூமனோட டிசீஸை பார்த்தோம்னா குரு ஸ்ப்ராடிக் குரூட்ஸ் ஃபைல்டு ஜாக்கப் டிசீஸ் குரூட்ஸ் ஃபைல்டு ஜாக்கப் டிசீஸ் இந்த நிறைய வைரியன்ஸ் இருக்குது குரூட் ஃபைல்டு ஜாக்கப் டீசஸ் சிஜிடின்னு சொல்லலாம் நம்ம சிம்பிளாக இது எல்லாத்தையும் இப்போ ஸ்ப்ராடிக் ஃபேட்டல் ஃபேமிலியல் இன்சாம்னியா இது எல்லாமே ஹியூமனுக்கு வரக்கூடிய பிரயான் டிசீஸ் அது எந்த பிரயாணால் வருது அந்தோட ஐசோஃபார்ம் எனதுன்றதுலாம் அங்கே இந்த டேபிளில் கொடுத்துருக்கோம் இந்த ப்ரயான்ஸ் பற்றி நம்ம முதல்ல டீட்டெயிலாக தெரிஞ்சுக்குவோம் இந்த ஸ்ப்ரையானோட ஸ்டோரி எப்படி வருதுன்னா ஸ்கிராப்பி டிசீஸ்லேருந்து வருது இதுதான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டிரான்ஸ்மிசிபிள் ஸ்பான்ஜியோஸ்பம் என்செஃபலோபதி அப்படின்ற ஒரு கண்டிஷனை காஸ் பண்ணக்கூடிய ஸ்க்ராப் பிரயான் டிசீஸ் நம்ம முத முதல்ல கண்டுபிடிச்சது ஸ்பாஞ்சியோஃபார்ம் என்சஃபிலோபதி அப்படின்னா என்னென்ன அர்த்தம்னா மூளையில் ஸ்பாஞ்ச் மாதிரியான அப்பியரன்ஸ் தெரியுது அதனால தான் நம்ம ஃபார்ம் என்சஃபிலோபதியின்னு சொல்கிறோம் இது டிரான்ஸ்மிசிபிளாக இருக்குது தொத்தக்கூடியதாக இருக்குது பரவக்கூடியதாக இருக்குது அதனால் நம்ம டிஎஸ்சின்னு சொல்கிறோம் இது முத முதல்ல ஆடில் கண்டுபிடிக்கிறாங்க ஏன் அப்படின்னா இந்த இன் இந்த இந்த ப்ரோட்டீன் அந்த ப்ரோட்டீன் நான் பின்னாடி சொல்கிறேன் இந்த டிசீஸ் வந்த ஆடு ஏதாவது ஒரு சர்ஃபேஸில் சொரிஞ்சிக்கிட்டே இருக்குது அதனால தான் அந்த டிசீஸுக்கு ஸ்கிராப்பி டிசீஸ்ன்னு பேர் வைக்கிறாங்க அதுக்கப்புறம் நாள் ஆக ஆக மோட்டர் டிஸ்டர்பன்ஸ் உருவாகுது மோட்டர் டிஸ்டபன்ஸ்னால் மோட்டர் நியூரான்ஸ்னு சொல்லுவாங்க நம்ம ஏதாவது ஒரு கையை தூக்குறோம் கையை விரிக்கிறோம் மடக்கிறோம் இல்லையா இது எல்லாத்துக்கும் மோட்டர் நியூரான் தான் காரணமாக இருக்குது ஸோ இந்த மோட்டர் நியூரான் சரிவராக செயல்படாததுனால நம்மளுக்கு மோட்டர் ரிலேட்டட் டிஸ்டர்பன்சஸ் இருக்குது சரியாக காலை தூக்க முடியாது நினைக்கிற மாதிரி நடக்க முடியாது உட்கார எந்திரிக்க முடியாது நினச்ச மாதிரி அதையெல்லாம் தான் மோட்டர் டிஸ்டர்பன்ஸ் அன்கன்ட்ரோல்டு ட்ரம்ளிங் நடுங் நடுங்கிக்கிட்டே இருக்க பொழுது நினைக்கும் பேரலைசிஸ் கை கால் விளங்காமல் போகுது அண்ட் வெயிட் லாஸ் கடைசியாக இறந்து போயிருது மனுஷன் பார்க்குறான் இதில் ஏன் எப்படி வருதுன்னு சொல்லி இதை முதல்ல அப்சர்வ் பண்ணுறான் மனுஷன் அதுக்கப்புறம் சரி ஏதோ ஒரு வகையில் வந்துட்டு போகுது இப்போ இந்த ஆடுன்றது ஒரு உணவுப் பொருள் இதை நம்ம சாப்பிட வேண்டாம் இது எதுக்கு வேஸ்ட் ஆகுவானு இந்த ஆட்டோட இறைச்சியை எடுத்து அதிலிருந்து கவு ஃபீடை தயாரிப்போம் அப்போ கவுக்கு கொடுத்தோம்னா கவு வேகமாக விளங்குறோம் இல்லையா அப்படின்னு சொல்லி கவுக்கு கொடுக்குறான் ஆனால் நிலை விளைவு என்னான்ச்சு நம்ம பார்ப்போம் முதல்ல ஃபார்மர் தான் இதை கண்டுபிடிக்கிறாங்க அப்சர்வ் பண்ணுறாங்க அந்த டிசீஸை இது என்ன பண்ணுறாங்கன்னா இன்ஃபெக்ட் ஃபார்மர் வந்து இன்ஃபெக்டட் ஷீப்போட சாரி நம்ம சயின்டிஸ்ட் என்ன பண்ணுறோம்னா ஃபார்மர் அப்சர்வ் பண்ணதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக இன்ஃபெக்டட் ஷீப் பிரெயின் எடுத்துக்கிறோம் இதை வைரஸ் ஃபில்டர் வழியாக பாஸ் பண்ணோம் நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா பாக்டீரியல் ஃபில்டர் வழியாக பாஸ் பண்ணி அந்த லிக்விடை எடுத்து டொபேக்கோவுக்கு கொடுக்கும்போது டிசீஸ் வந்துச்சு அதனால் பேக்டீரியாவை விட சின்ன ஒரு நோய் உண்டாக்கக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ் இந்த திரவத்தில் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சாங்க அதே மாதிரி தான் நம்ம வைரஸ் ஃபில்டர் வழியாக பாஸ் பண்ணிட்டோம் இருந்தாலும் அந்த ஃபில்ட்ரேட்டை தூக்கி ஒரு ஹெல்த்தியான ஷீப்புக்கு கொடுத்தோம்னா அந்த ஷீப்புக்கு டிசீஸ் வந்தது ஸோ அதனால் வைரஸையும் விட ரொம்ப சின்னதாக ஒரு டிசீஸ் காசிங் ஏஜென்ட் இருக்குது இது இன்னொரு டிசீஸ் காசிங் ஏஜென்ட்டுன்னு கண்டுபிடிக்கிறோம் இது ப்ரோட்டீனுன்னு நம்மளுக்கு சந்தேகமே வரல எப்படி ப்ரோட்டீன் நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இந்த லிக்விட் எடுத்து யூவி ட்ரீட் பண்ணுறாங்க அப்போவும் டிசீஸ் வருது அயனைசிங் ரேடியேஷன் கொடுக்குறாங்க அப்போவும் இந்த டிசீஸ் வருது டிஎன்ஏ ஆர்என்ஏன்னா ப்ரோட்டீன் யூவி ட்ரீட்மெண்ட்லயோ அயனைசிங் ரேடியேஷன்லேயோ அது அதோட டிசீஸ் காசிங் ப்ராப்பர்ட்டி பெரிய பெயரும் டிநேச்சர் ஆயிரும் ஆனால் இது டிநேச்சர் ஆகிற மாதிரி தெரியலை கடைசியாக இது பேத்தோஜன் ஆனால் நியூக்ளிக் ஆசிட் இல்லாத பேத்தோஜன் அப்படின்னு சொல்கிறாங்க பேோஜனுக்கு சென்ட்ரல் டாக்மா இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அது ஏன்னா பிரயான் அது உடச்சிருச்சு ஒரு ப்ரோட்டீனே டிசீஸை காஸ் பண்ணுது அப்போ இது எப்படி ரெப்ளிகேட் பண்ணணுன்னு நீங்கள் கேட்பீங்க அதெல்லாம் நம்ம பின்னாடி இப்போ சொல்ல போகிறேன் உங்களுக்கு இந்த பிரயான் டிசீஸ் வந்துச்சுன்னா இந்த பிரயானுக்கு எதிராக நம்ம உடம்புல உள்ள இம்யூன் சிஸ்டம் எந்த ஒரு வேலையுமே பார்க்க மாட்டேங்குது இன்ஃப்ளமேஷன் இல்லை ஆன்டிபயாட்டிக்ஸ் இல்லை இம்யூன் ரெஸ்பான்ஸ் எதுவுமே இல்லை கிட்டத்தட்ட நம்ம ஒரு அரசியல்வாதிகள் மாதிரி நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை நீங்கள் என்னை மாட்டி விட்றாயிங்க ஸோ அவங்களுக்கு எதிராக எந்த ஒரு போலீஸும் நடவடிக்கை எடுக்க முடியாது இல்லையா நம்ம நிறைய பார்த்துருப்போம் அதே மாதிரி தான் அந்த ப்ரயம் அன்டிடக்டபுள் நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியாது அதே மாதிரி தான் எல்லாமே கரெக்டாக வரும் சரியா சரி அடுத்தது அன்ட்ரீட்டபுள் சரி பண்ணவும் சரி பண்ணவும் முடியாது ஹோஸ்ட் இம்யூன் சிஸ்டம் என்ன பண்ணும் ஒன்றும் பண்ண முடியாது போலீஸ் சிபிஐ யாராலையும் எதுவும் பண்ண முடியாது அண்டு கடைசியாக அந்த சொசைட்டி அழிவை நோக்கி போயிட்ருக்கோம் இந்த இன்ஃபெக்ஷன் வந்த அனிமல் கண்டிப்பாக ஒரு நாள் செத்து போயிடும் இதோட கண்டுபிடிப்பை நம்ம பார்க்குறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் கிரிஃபித்துன்றவர் இந்த டிரான்ஸ்மிசிபிள் ஸ்பாஞ்சி ஃபார்ம் என் செஃபிலோபதி புரோட்டீனால் வரக்கூடும் கண்டுபிடிச்சார் சொன்னார் ஆனால் எல்லாரும் நம்ம சிரிச்சிட்டோம் போயா இதெல்லாம் ப்ரோட்டீனால் வரக்கூடியது இல்லை அப்போ சென்ட்ரல் ஆக்மாவை என்ன எங்கே கொண்டு போட டிஎன்ஏ ஜெனடிக் மெட்டீரியல் இல்லாமல் எப்படி ஒரு டிசீஸை காசு பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்க கடைசியில் ப்ரூஸ்னர்ன்றவர் இதில் நிறைய ஆராய்ச்சி பண்ணி பிரயான்ஸை கண்டுபிடிக்கிறாரு அதனால இவருக்கு நோபல் ப்ரைஸாக கிடைக்குது அதுக்கப்புறம் இது எப்படி பிரையான்ஸ் பேர் வைக்கிறாங்கன்னா ப்ரோட்டினேஷியஸ் இன்ஃபெக்ஷியஸ் ஏஜெண்ட் இந்த ப்ரோ இன் இந்த ரெண்டு வார்த்தையும் எடுத்து கொஞ்சம் மாற்றி மாற்றி போட்டு ப்ரயான்ஸ் பேர் வைக்கிறாங்க அடுத்தது இந்த பிஆர்என்பி அப்படின்ற ஒரு ஜீன் இருக்கு அந்த ஜீன் ஒரு ப்ரோட்டீனை கோட் பண்ணுது அந்த புரோட்டீன் தான் ப்ரயான் ப்ரோட்டீன் இந்த ஜீன் யார்கிட்ட இருக்குன்னு பார்த்தா எந்த அனிமலுக்கு இந்த டிசீஸ் வந்ததோ அதே அனிமலில் அந்த ஜீனும் இருந்தது அது ஒரு செல்லுலர் ஜீன் இது நம்மளுக்கு இன்னும் ஆச்சரியத்தை கொடுத்தது இந்த செல்லுலர் ஜீன் ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தா பிஆர்பி அப்படின்ற ப்ரோட்டீன் பிஆர்பி சூப்பர் ஸ்கிரிப்டில் நம்ம சி போட்டோம்னா செல்லுல் செல்லுலார் ப்ரோட்டீன் அப்படின்ட்டு அர்த்தம் செல்லுலர் ப்ரையான் ப்ரோட்டீன் நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு ப்ரோட்டீன் பிஆர்பிஎஸ்சி அப்படின்னு நம்ம சொன்னோம்னா இது ப்ரயான் ப்ரோட்டின்னா இந்த எஸ்ஸுன்றது ஸ்கிராப்பி அதை நம்ம ஹானர் பண்ணுறதுக்கு அந்த இருந்து அப்சர்வ் பண்ண மற்றும் பல சயின்டிஸ்ட்டுகள் இதில் ஒர்க் பண்ணியிருக்காங்க அவங்க எல்லாரையும் ஒட்டுமொத்தமாக ஹானர் பண்ணுறதுக்காக நம்ம இந்த ப்ரயான் புரோட்டீனுக்கு ஸ்க்ராப்பி ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கோம் பிஆர்பிஎஸ்சி இந்த ப்ரோட்டீன் முதல்ல இப்படி நீளமாக உற்பத்தி ஆகும் உற்பத்தி ஆனதுக்கப்புறம் மடங்கு அந்த மாதிரி மடங்கி த்ரீ டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சரில் இருக்கும் இந்த த்ரீ டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சரில் இருக்கும்போது தான் இந்த ப்ரோட்டீன் ஒரு வேலையை செய்ய முடியும் நம்ம ஃபங்க்ஷனல் யூனிட்னு பார்த்தோம் இல்லையா அந்த ஃபங்க்ஷனை செய்கிறதுக்கு ப்ரோட்டீன் த்ரீ டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சரில் வரணும் ஆனால் இந்த ப்ரையான் ப்ரோட்டீன் நார்மல் ப்ரோட்டீன் த்ரீ டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சரில் இருக்குது பிஆர்பிசி பிஆர்பிஎஸ்சி என்ன பண்ணுதுன்னா அப்னார்மலாக உழஞ்சிருது சரியா ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி வச்சுக்கோம் இப்படி வச்சா நீங்கள் என்ன சொல்லுவீங்க வேறு டிசீஸ்ன்னு சொல்லிடுவீங்க இல்லையா அதே மாதிரி தான் பிஆர்பிஎஸ்சது அப்னார்மலாக த்ரீ டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சர் வருது அதை தான் நம்ம நார்மல் கன்ஃபர்மேஷன் சொல்லுவோம் சரியா ஸோ இந்த நார்மல் ப்ரோட்டீன் நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு ப்ரோட்டீன் பக்கத்தில் போனிச்சுன்னா இந்த ப்ரோட்டீனும் அப்நார்மலாக மாறிடுது ஸோ கிட்டத்தட்ட ரிப் ரெப்ளிகேஷன் ரீப்ரொடக்ஷன் மாதிரி இல்லையா முதல்ல ஒன்று இருந்துச்சு இப்போ ரெண்டு வந்துருச்சு இது இன்னொரு நல்ல ப்ரோட்டீனை போய் உக்காந்தும் போது அதுவும் அப்நார்மல் ப்ரோட்டீனாக மாறிடுது சரியா இது எப்படின்னா ஊருக்குள்ளே ஒருத்தர் வருவார் மற்ற எல்லோரும் நல்லா இருப்பாங்க நான் அரசியல்வாதியாக சொல்லலை அஃப்கோர்ஸ் மற்ற எல்லோரும் நல்லா இருந்துகிட்டு இருப்பாங்க இவர் வருவார் கடைசியாக இவர் வந்து இருக்கிற எல்லாத்தையும் கெடுத்து விட்ருவார் இல்லையா ஸோ அதே மாதிரி தான் இந்த ப்ரையான் ப்ரோட்டீனும் இதை எப்படி உறுதி பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா பிஆர்என்பி நாக் அவுட் மைஸை எடுத்துக்கிறோம் நாக் அவுட் மைஸ் அப்படின்னா அந்த பிஆர்பிஎன்பி ஜீனையே நம்ம கட் பண்ணி தூய் போட்டுருவோம் அந்த ஜீன் அந்த மைஸில் இருக்காது இருந்தாலும் அதிலிருந்து அந்த ப்ரோட்டீனை எக்ஸ்பிரஸ் ஆகாது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இப்படிப்பட்ட மைஸில் அந்த டிசீஸ் வரவே இல்லை ஸோ இந்த மாதிரி நாக் அவுட் மைஸை வச்சு சில எக்ஸ்பெரிமெண்ட்டுகள் பண்ணி நம்ம கண்டிப்பாக பிரயான் தான் ப்ரோட்டீன் தான் இந்த டிசீஸை காஸ் பண்ணுதுன்றதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் மொத்தம் மூணு விதமாக இந்த ட்ரான்ஸ்மிசிபிள் ஸ்பான்ஜோஃபார்ம் என்சஃபிலோபதி நம்மளுக்கு வரலாம் ஒன்று இன்ஃபெக்ஷியஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இன்ஃபெக்ஷன் வந்த கவ்வையோ ஷீப்பையோ நம்ம சாப்பிட்றோம் நமக்கு அந்த மோசமான ப்ரோட்டீன் நம்ம உடம்புக்குள்ளே வருது நம்ம உடம்புக்குள்ள உள்ள நல்ல புரோட்டீனையே அது மோசமான ப்ரோட்டீனாக மாற்றிடுது டிசீஸ் வருது நமக்கு அல்லது ஃபெமிலியல் ஃபெமிலியல்னால் ஜெனிட்டிக் ஸோ நமக்கு அந்த பிஆர்என்பி ஜீன் பார்த்தோம் இல்லையா அதுலேயே ஏதாவது குறைபாடுகள் இருக்கலாம் அந்த குறைபாடு ஜீன் இந்த மாதிரி ஒரு மியூட்டேட்டட் ப்ரோட்டீனை உற்பத்தி பண்ணலாம் அந்த ப்ரோட்டீனே டிசீஸ்டு ப்ரோட்டீனாக இருக்கலாம் அல்லது ஸ்பொராடிக் நமக்கு நார்மலான ஜீன் இருக்கலாம் நார்மலான ப்ரோட்டீனை உற்பத்தி பண்ணலாம் நம்ம ஆனால் திடீர்னு ஏதாவது ஒரு காரணங்கள்னால இந்த நார்மலான ப்ரோட்டீன் நார்மலாக பிஹேவ் ஆகலாம் பிஹேவ் ஆகி மற்ற ப்ரோட்டீனையும் கெடுத்து விட்டுருலாம் கெடுத்து விட்டு நம்மளுக்கு டிசீஸ் வருது இந்த மூணு வகையிலையும் டிரான்ஸ்மிசிபிள் ஸ்பான்ஜியோஃபார்ம் என்சஃபிலோபதிஸ் வருது நம்ம ஹியூமன் டிசீஸ் நிறைய சொன்னோம் இல்லையா எல்லாமே சேர்த்து டிஎஸ்சின்னு நம்ம இங்க சொல்றோம் எல்லாமே இதே மாதிரி தான் பரவுது இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க ஹியூமன் டிசீஸ் என்னென்னலாம் இருக்கு டிரான்ஸ்மிஷன் பார்த்தோம்னா இந்த ட்ரான்ஸ்பிளாண்டேஷன் அண்ட் ட்ரான்ஸ்ஃபியூஷன் ரெண்டுமே முக்கியமான காரணம் ட்ரான்ஸ்பிளான்டேஷன்னா ஏதாவது ஒரு ஆர்கனை நம்ம டோனர்ட்ட இருந்து வாங்கி வைக்கிறது அப்படி இல்லைன்னா ட்ரான்ஸ்ஃபியூஷன்னா பிளட்டு அல்லது ஹார்மோன் அல்லது வேற ஏதாவது ப்ராடக்ட் ஃபார் எக்ஸாம்பிள் பிளாஸ்மா தெரப்பின்னு இப்போ சொல்றாங்க இல்லையா அந்த பிளாஸ்மால அவங்களுக்கு அந்த ப்ரையான் டிசீஸ் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு கொரோனா போகிறது மட்டும் இல்லாமல் திருப்பி வேற ஏதாவது ஒரு டிசீஸ் வந்துடுது இந்த வாள் போய் கத்தி வந்தது அப்படின்லாம் ஒரு பாட்டு போடுவோம் இல்லையா அது மாதிரி ஸோ இதனால் நிறைய நாடுகளில் வெளியே டெவலப்டு கண்ட்ரீஸில் என்ன பண்ணிட்டாங்கன்னா ட்ரான்ஸ்பிளான்டேஷனுக்கும் ப்ளட் ட்ரான்ஸ்ஃபியூஷனுக்கும் பல ரெகுலேஷன்ஸை கொண்டு வந்துட்டாங்க ஸோ நம்ம நாடும் சீக்கிரம் இந்த ரெகுலேஷன்ஸ்லாம் கொண்டு வரணுன்னு நம்ம பிரியப்படுறோம் அல்லது நீங்களாவது இப்போ வேறாவது இருப்பீங்க நமக்கு வரக்கூடிய ஒரு சில டிசீஸ் பார்த்தோம்னா குரு டிசீஸ் குரூட்ஸ் ஃபீல்டு ஜாக்அப் டிசீஸ் பொவைன் ஸ்பான்ஜோஃபாம் இன்செஃபலோபதி அண்ட் ஃபேட்டல் ஃபெமிலியல் இன்சோம்னியா இது எல்லாத்துக்குமே ஒரே மாதிரியான காரணங்கள் தான் மோசமான ப்ரோட்டீன் நம்ம உடம்புக்குள்ளே வந்துச்சுன்னா நல்ல ப்ரோட்டீனையும் மோசமான ப்ரோட்டீனாக மாற்றிடுது இந்த மூணு டைப்போலையும் தான் நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன் வருது அதனால் நம்ம அந்த ஒரு ரெண்டு டிசீஸை மட்டும் பற்றி நம்ம டீட்டெயிலை பார்ப்போம் குரூன்ற டிசீஸ் எப்படி வந்தது அப்படின்னா இந்த ஆஸ்திரேலியாவுக்கு மேலே நியூ கினியான்னு ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல நிறைய ட்ரைப்ஸ் இருந்தாங்க அந்த ட்ரைப்பில் என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் இறந்து போயிட்டாங்கன்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களும் குழந்தைகளும் அந்த ஆணோட மூளையை எடுத்து சாப்பிட ஆரம்பித்தாங்க சொல்லவே வேண்டாம் மூளையில் தான் இந்த ப்ரோட்டின் நிறைய டெபாசிட் ஆகும் அதனால தான் நம்ம ஃபார்ம் என்சஃபிலோபதி அப்படின்னு பார்க்குறோம் மோட்டர் நியூரான் ஃபங்க்ஷன்ஸ்லாம் அடியாகுதுன்னு பார்க்குறோம் ஸோ அப்போது அவங்களுக்குலாம் வந்தது தான் நம்ம கேனிபாலிசம்னு சொல்லுவோம் கேனிபாலிசம்னா நம்மளோட ஒரு ஒரு ஆர்கானிசம் தன்னோட சேம் ஸ்பீஷீஸையே சாப்பிட்றது ஆடு ஆடை சாப்பிடுச்சுன்னா அது கேனிபாலிசம் மாடு மாடையே சாப்பிடுச்சுன்னா அது கேனிபாலிசம் சரியா ஸோ அந்த கேனிபாலிஸ்டிக் பிஹேவியர்னால நம்மளுக்கு குரூ டிசீஸ் வந்தது நம்ம அந்த குரூ டிசீஸில் பலவிதமான ஒர்க்கை பண்ணி அந்த ட்ரை பாப்புலேஷனுக்கு போய் பேசி புரிய வச்சு ட்ரைப் பாப்புலேஷனை கேனிபாலிஸ்டிக் பிஹேவியர்லேருந்து நிப்பாட்டிட்டோம் இப்போதைக்கு குரூ டிசீஸ் மனிதர்களில் பெரிய அளவில் இல்லை அப்புறம் பொவைன் ஸ்பான்ஜம் என்ஃபிலோபதி இது அந்த யூ யூரோப் கண்ட்ரிஸில் ஆரம்பித்த விஷயம் அந்த அவங்க ஷீப்பை கவுக்கு கொடுத்தாங்க டிசீஸ் வந்த ஷீப்பை கவுக்கு கொடுத்தாங்க வேஸ்ட் ஆக வேண்டான்ட்டு கடைசியில் கவுக்கு அந்த டிசீஸ் வந்துச்சு இந்த டிசீஸ்க்குலாம் லாங் இன்குபேஷன் பீரியட் உண்டு அதனால் நம்மளுக்கு அதை பற்றி உறுதியாக தெரியாது ஒரு மாடுக்கு அந்த டிசீஸ் இருக்கா இல்லையான்றதே நமக்கு தெரியாது ஸோ இந்த மாடை நம்ம சாப்பிட்டோம்னா கண்டிப்பான முறையில் நம்மளுக்கு அந்த டிசீஸ் வந்துடும் இப்போ வைன் ஸ்பான்ஜியோஃபார் என்சஃபலோபதி இருக்கக்கூடிய ஒரு மாடை நம்ம சாப்பிட்டோம்னா கண்டிப்பான முறையில் இந்த டிசீஸ் நம்மளுக்கு வரும் சரி நான் குக்கரில் வச்சு அதிர்ச்சி சாப்பிட்றேன் சார் எனக்கு வருமா கண்டிப்பாக வரும் நான் யூபி ட்ரீட் பண்ணி அந்த மீட்டை ப்ராசஸ் பண்ண மீட்டை நான் சாப்பிட்றேன் எனக்கு வருமானா கண்டிப்பாக வரும் அயனைசிங் ரேடியேஷன் கொடுக்குறேன் அப்படின்னா கண்டிப்பாக வரும் ஏன்னா அந்த ப்ரோட்டீனை நம்மளால் ஒன்றும் செய்ய முடியல அதுதான் அந்த டிசீஸில் இருக்கக்கூடிய மோசமான ஒரு விஷயம் ஸோ இந்த மாடு இன்ஃபெக்டடாக இருந்துச்சுன்னா ஸ்கிராப்பி மாதிரி ஏதாவது ஒரு சிம்டம் இருக்கும்ல அப்படி இல்லாத மாடை நான் சாப்பிட்றேன் அப்படின்னா இந்த டிசீஸ் எல்லாத்துக்குமே இன்குபேஷன் பீரியட் ஜாஸ்தி அந்த இன்குபேஷன் பீரியட் வரதுக்கு முன்னாடியே மாடோட பலன் நம்மளுக்கு கம்மியாயிடுது அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் இதை இனிமேல் வச்சு மா நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியாதுன்னு சொல்லி நம்ம கறிக்கடிக்கு அனுப்பி வச்சுட்றோம் ஸோ அப்போது இதில் நிறைய ரிஸ்க் இருக்குது நீங்கள் கவனிக்கணும் இதுக்கு ட்ரீட்மெண்ட் கிடையாது டயக்னோஸ் பண்ண முடியாது என்றைக்கு டயக்னோஸ் என்றைக்கு உங்களுக்கு சிம்டம்ஸ் தெரியுதோ அன்றைக்கி தான் அந்த டிசீஸ் நம்ம டயக்னோஸ் பண்ண முடியும் டயக்னோஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த விதமான க்யூருமே கிடையாது சாவு ஒன்றை தவிர வேறு எந்த வழியும் கிடையாது ஸோ அந்த கொரோனா வைரஸ்க்கு பின்னாடி இன்னும் நிறைய விஷயங்கள் அதோட மோசமானது இருக்குது அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம தேவையில்லாமல் அந்த கொரோனா வைரஸை பற்றி ரொம்ப பூதாகரமாக மாற்றி நம்ம பீதி அடைக்கிறதுக்கு பதிலாக அறிவியலை நல்லா புரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் அதோட மோசமான விஷயங்களும் உலகத்தில் இருக்குது அது ரொம்ப ஈஸியாக நம்மளுக்கு வரக்கூடிய பாதிப்பும் நம்மளுக்கு இருக்குது அப்படின்றதுக்காக தான் இந்த லெக்சரை நான் இப்போ உங்களுக்கு சொன்னேன் நே டயக்னோசிஸ் நேசோஃபரெஞ்சல் ஸ்வாப் கொரோனா பேஷண்ட்டுக்கு எடுக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க அதே மாதிரி தான் நம்ம ஒரு ஸ்வாப் எடுக்கிறோம் ப்ரோட்டீன் பிசிஆர்ன்ற ஒரு டெக்னிக் பண்ணுறோம் அதுவும் நான் பின்னாடி சொல்கிறேன் இந்த ப்ரோட்டின் பிசிஆர்லாம் பற்றி நம்ம பின்னாடி வரக்கூடிய எபிசோடில் டீட்டெயிலாக பேசுவோம் இப்போதைக்கு இது ஒரு டயக்னாஸ்டிக் டெஸ்ட் மெத்தடுன்றதை மட்டும் நீங்கள் யோசிச்சு வச்சுக்கோங்க இந்த பிசிஆர் பண்ணி நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறோம் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் பட் கன்ஃபார்ம் பண்ணி எந்த பிரயோஜனமும் இல்லை அவங்களிருந்து அடுத்தவங்களுக்கு ப்ளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன் இல்லாமல் வேணால் பார்த்துக்கலாம் நமக்கு வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஃபைவ் டென் இயர்ஸ் இன்குபேஷன் பீரியட் இருந்துச்சுன்னா அந்த இன்குபேஷன் பீரியடில் நம்ம யாருக்காவது ப்ளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன் பண்ணோம்னா அவங்களுக்கும் கண்டிப்பாக இந்த டிசீஸ் வரும் ஸோ அதனால நமக்கே தெரியாமல் இந்த டிசீஸ் நம்ம பாப்புலேஷனில் நிறைய அளவுக்கு ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது இதுக்கப்புறம் நம்ம ஒரு சில எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணோம் ஹாம்ஸ்டர் அப்படின்ற ஒரு அனிமல் எடுத்துக்கிட்டோம் அதோட பிஆர்பிஎஸ்சி ட்ரயான்ஸ் எடுத்துக்கிறோம் ட்ரயான் ப்ரோட்டீன் எடுக்கிறோம் அதை ஹெல்தி மைஸுக்கு கொடுக்குறோம் அந்த ஹெல்தி மைஸுக்கு இந்த இந்த டிசீஸ் வரலை ஸோ அதனால ஸ்பீஷியஸ் பேரியர் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம் ஏன் இந்த விஷயங்களை பண்ணுறோம் ஏன்னா நிறைய ஷீப்புக்கு இருக்கு மானுக்கு இருக்குது எலிக்கு இருக்கு நமக்கு ஹியூமனுக்கு இருக்குது இந்த மாதிரி நிறைய அனிமலில் இருக்கிறதுனால வே எந்தெந்த அனிமல்லாம் சாப்பிட்டா நம்மளுக்கு வரும் அப்படின்ற ஒரு லிஸ்ட்டு நம்மளுக்கு தெரியணும் இல்லையா அதுக்காக இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறோம் அதே மாதிரி ஹாம்ஸ்டரோட ட்ரையான் ப்ரோட்டீன் எடுத்துக்கிறோம் பிஆர்பிஎஸ்சி அதை நம்ம டிரான்ஸ்ஜெனிக் மைஸுக்கும் கொடுக்குறோம் டிரான்ஸ்ஜெனிக் மைஸில் நம்ம மைஸோட பிஆர்என்சி ஜீனை எடுத்துகிட்டு ஹாம்ஸ்டரோட பிஆர்என்சி ஜீனை போட்டுடுறோம் அப்போ அந்த மைஸுக்கு டிசீஸ் வந்து செத்து போயிடுது இதே இது ஒவைன்ஸ் பாஞ்சியோஃபார்ம் என்சஃபலோபதியோட பிஆர்பிஎஸ்சி எடுத்துக்கிறோம் பிரயான் புரோட்டீன் எடுத்துக்கிறோம் அதை மைஸுக்கு கொடுத்தோம்னா அந்த மைஸ் செத்து போயிடுது ஸோ சில பிரயான் புரோட்டீனுக்கு ஸ்பீஷியஸ் பேரியர் இல்லை சில பிரயான் புரோட்டீனுக்கு ஸ்பீஷியஸ் பேரியர் இருக்குது நம்ம க்ரானிக் வேஸ்டிங் டிசீஸை பற்றி ஒரு சில வார்த்தைகள் பார்க்கலாம் இந்த க்ரானிக் வேஸ்டிங் டிசீஸ் டீர் பாப்புலேஷனில் வரக்கூடியது இந்த டிர் பாப்புலேஷன் யூரினோ அல்லது மோஷனோ போனாச்சுன்னா அதில் இந்த பிரயான் புரோட்டீன் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அந்த மண்ணில் அந்த பிரயான் புரோட்டீன் இருக்கும் செடிகள் இந்த ப்ரையான் புரோட்டீனை எடுத்துக்கும் அந்த செடியை ஒரு ஹெல்த்தி அனிமல் சாப்பிடுச்சுன்னா அதுக்கும் இந்த டிசீஸ் வர வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நிறைய மான் வேட்டை பிரியர்கள் கவனமாக இருக்கணும் அடுத்து நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த செர்விட் அனிமல் செர்விட் அனிமல்னா மான் யாரா செர்விட் அனிமலோட பிஆர்பிஎஸ்சி எடுத்துக்கிறோம் எலிக்கு கொடுக்குறோம் எலி சாகலை ஸோ பீஸ் ஸ்பீஷியஸ் பேரியர் இருக்குது ஒரு நல்ல நியூஸ் அடுத்தது செர்விடோட பிஆர்பிஎஸ்சியை எடுத்துக்கிறோம் டிரான்ஸ்ஜெனிக் மைஸ் ஃபார் செர்விட் பிஆர்பிஎன்சி ஜீன் சாரி பிஆர்என்சி ஜீன் அதாவது மைசோட பிஆர்என்சி ஜீனை எடுத்துட்டு செர்வீடோட பிஆர்என்சி ஜீனை அந்த மைஸுக்கு கொடுத்து செர்வீடோட பிஆர்பிஎஸ்சி ப்ரோட்டினை நம்மளுக்கு கொடுக்குறோம் அதாவது இது இன்ஃபெக்டட் ப்ரோட்டீன் இது இந்த ஜீன் நார்மல் ப்ரோட்டீனை ப்ரொடியூஸ் பண்ணும் அப்போ இன்ஃபெக்டட் ப்ரோட்டீன் இருந்துச்சுன்னா நார்மல் ப்ரோட்டீன் எல்லாத்தையும் கெடுத்து விட்றோம் டிசீஸ் வந்து இந்த மைஸ் எடுத்து பெறுது இதுக்கப்புறம் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட் தான் ரொம்ப கிளவர் எக்ஸ்பெரிமெண்ட் இந்த பொவைன் ஸ்பான்ஜோஃபார் என்பதியோட பிஆர்பிஎஸ்சி எடுத்துக்கிறோம் மைஸுக்கு ஹியூமன் பிஆர்என்சிஜினை கொடுத்து டிரான்ஸெனிக் மைஸை ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படி இருக்கும்போது இது என்ன பண்ணிடுது இந்த மைஸ் சேர்த்து போயிடுது ஸோ அப்போது இது வந்து மைஸ் மாடலில் தான் நம்ம பார்த்துருக்கோம் இருந்தாலும் ஹியூமன் மாடலில் நம்ம பார்க்கல மைஸ் மாடல்லையே நம்மளுக்கு இந்த ரிசல்ட் கிடைக்கும் போது நம்ம இதுக்குண்டான பாசிபிலிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பலாம் சரியா ஸோ அதனால் நம்ம இதில் இன்னும் நிறைய நாலேஜ் நம்மளுக்கு தேவைப்படுது அதனால் நம்ம இந்த டிசீஸ்களில் இருந்து நம்மளை பாதுகாத்துக்கலாம் ஃபங்கல் பிரயான்ஸை பற்றி பார்த்தோம்னா ஒரு நல்ல விஷயம் அந்த ஃபங்கல் பிரயான்ஸ் நம்மளுக்கு எந்த விதமான தொந்தரவும் பண்ணுறது கிடையாது இதை பற்றி பெரிய அளவில் நம்மளுக்கு டீட்டெயில் தெரியாது ஒரு எட்டு பிரயான்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க ஃபங்கல் பிரயானில் எட்டில் ஏழு பிரயான் பிரயான் மாதிரி தான் வேலை பார்க்குது ஒரு பிரயான் மட்டும் இன்ட்ரெஸ்டிங்காக கேட்டலைஸ் ஃபங்க்ஷனை பார்க்குது பிரயான்னாலே நார்மலி ஃபோல்டர் புட்டின்னு பார்த்தோம் அதனால் எந்த ஃபங்க்ஷனும் இருக்காதுன்னு பார்த்தோம் ஆனால் ஃபங்கல் பிரயானில் இருக்கக்கூடிய ஒரு பிரயாணுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்றத பார்க்குறோம் நம்ம ஸோ இந்த ஃபங்க்ஷன் ஃபங்கல் பிரயாணம் பற்றி நம்ம ஹியூமன் ஹெல்த் காம்ப்ளிகேஷன்ஸை எதுவுமே இல்லாததுனால இப்படி ஒரு விஷயம் இருக்குன்றதை மட்டும் சொல்லிவிட்டு நம்ம இந்த லெக்சரோ இதோட நிப்பாட்டுறோம் ஸோ அகெயின் இந்த கிளாஸில் அல்லது இந்த டாக் ஷோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா சப்வைரல் ஏஜென்ட்ஸ் நிறைய இருக்குது வைரஸை பற்றி ஒரி பண்ணுறதுக்கு பதிலாக சப்வைரல் ஏஜென்ட்ஸை பற்றியும் தெரிஞ்சுக்கணும் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரியான ஹெல்தி லைஃப் ஸ்டைலில் நம்ம உருவாக்கணும் கவர்மெண்ட் பாலிசிஸை உருவாக்கணும் அதுக்கு நம்ம நிறைய அவேர்னஸ் தேவை நாளைக்கு இதை கேட்கக்கூடிய நீங்கள் ஹையர் அஃபிஷியலில் வரும்போது அந்தந்த துறைகளில் இதுக்கு தகுந்த மாதிரியான மாற்றங்களை கொண்டு வருவீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறோம் இந்த சயின்ஸ் அவேர்னஸை கொடுக்கறது மூலமாக இந்த சொசைட்டிக்கு ஏதாவது ஒரு வகையில் நன்மை செய்கிறதா நாங்கள் நினச்சிக்கிறோம் எங்களுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணணும்னா சயின்ஸ் டீச்சிங் அக்க அகாடமி டாட் காம்ன்ற வெப்சைட்டை பாருங்கள் சயின்ஸ் டீச்சிங் அகாடமி டாட் காம் ஸ்லாஷ் கான்ட்ரிபியூட்டுன்ற ஒரு பேஜில் நீங்கள் எங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணலாம் எங்களோட சேவைகள் இன்னும் உங்களுக்கு நிறைய தொடர்ந்து கிடைக்கும் இந்த அளவுக்கு உங்களுக்கு சயின்ஸை சொல்லிக் கொடுக்குறதுல யாருமே இருக்க மாட்டாங்கன்றது என்னோட அபிப்பிராயம் அதுவும் தமிழில் சொல்லிக் கொடுக்குறதுல இன்றைக்கி யாருமே கிடையாது ஸோ அதனால் நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது மூலமாக இந்த சொசைட்டியில் இன்னும் நிறைய சயின்டிஃபிக் அவேர்னஸை கொடுக்குறத எங்கள் கொடுக்கறதுக்கு நீங்கள் உதவி செய்ய முடியும் ஸோ கான்ட்ரிபியூட் சயின்ஸ் டீச்சிங் அகாடமி அண்ட் கான்ட்ரிபியூட் ஃபார் திஸ் வீக் இன் ஸ்ப்ரெட்டிங் சயின்ஸ் அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான நம்ம மீண்டும் சந்திக்கலாம் பை நீங்கள் கேட்டது திஸ் வீக் இன் ஸ்ப்ரெடிங் சயின்ஸ் ஃப்ரம் சயின்ஸ் டீச்சிங் அகாடமி நான் உங்கள் ராமமூர்த்தி மேலும் பல எபிசோட ப்ரொஃபஸர் ராம் டாட் ஆன்லைன் மற்றும் சயின்ஸ் டீச்சிங் அகாடமி டாட் காம் என்ற இணையதளங்களில் பார்க்கலாம் தொடர்ந்து திஸ் வீக் இன் ஸ்ப்ரெடிங் சயின்ஸையும் சயின்ஸ் டீச்சிங் அகாடமியும் ஆதரிப்பீங்கன்னு நம்புகிறேன் உங்களோட ஆதரவுக்கு என் மனம்மார்ந்த நன்றிகள்